ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நாம எல்லாரும் அதிரடி வெற்றிக்கு தயாராகிட்டே இருக்கோம். சாயப்பாவோட குழந்தைங்க சாயப்பாவோட போதனைகளை தீர்க்கமா நம்புறாங்க. அவருடைய வழியில செல்வதற்கு நாம தயாரா இருக்கோம். அவரோட வழியில் போகும்போது ஆரம்பத்தில் கஷ்டங்கள் நிறைய இருக்கு, நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. மெயினாக சுகத்தை தியாகம் பண்ணுறோம், மாய வலையில் விடாத அளவில் மாய சக்திக்குள்ளே போகாமல் இருக்கோம். எது எதெல்லாம் நல்ல வழி அந்தந்த வழிகளை எல்லாத்துலேயும் பயணங்கள் மேற்கொள்கிறோம். அந்த வழிகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது, அதை எதிர்த்து நாம் போராடுகிறோம். அந்த போராட்டத்தில் கிடைக்கக்கூடிய முடிவு தான் இந்த அதிரடி வெற்றி. ஒரு சைராம் மெயில் பண்ணியிருந்தாங்க, அண்ணா நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் எப்படி சாத்தியம், இதெல்லாம் ஆகுமா, இவர் சும்மா பேசிகிட்ருக்காரு அப்படின்னு தான் நான் இப்போ கேட்க ஆரம்பித்தேன். ஆனாலும் ஆடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு மைண்டு வரல, எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. நான் யார் என்ன சொன்னாலும் அட போயா அப்படின்னு சொல்லி போயிடுவேன். ஆனால் என்னமோ ஒரு விஷயம் என்னை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்திருக்குது. பார்த்தா யாரோ வலுக்கட்டாயமாக என்னை பிடிச்சி இந்த அன்பேசாய் குடும்பத்தில் தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல். அது நம்ம சாயப்பா தான் அது தள்ளுறாங்க அப்படின்றத சாயப்பா கனவின் மூலமாக எனக்கு வழிபட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஆடியோ கேட்கணும், அதில் ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றத நம்ம அன்பே சாயில் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். நம்ம ஆடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் பார்க்கல. அது எந்த ஆடியோன்னு எனக்கு சரியாக தெரியல, நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அந்த கமெண்ட்டை நம்ம பின் பண்ணுவோம். இது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க நம்ம அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அத்தனை கஷ்டங்கள் வந்துதான். உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்ட உடனே அத்தனை போலி உறவுகளும் செதறி ஓடிச்சா. உடனே அந்த அம்மாவுக்கு என் மேலே செம கோவம். உண்மையாக இருக்கணும்னு சொன்னாங்க, இருக்கிறதை தாண்டி இன்றைக்கி நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு நான் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடியோ ஒன்று அந்த அன்றைக்கி அந்த டைட்டில் என்னை கொண்டு போய் சேர்த்துச்சு. எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதே அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலில் ஒரு ஆடியோ கொடுத்தீங்க. சரி, இதில் என்னடா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா என்ன நடந்ததோ அதை அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் உங்ககிட்ட எதையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல சொல்லுவீங்க சாயப்பா தான் சொல்ல வைக்கிறாங்க பேச வைக்கிறாங்கன்னு, அதை நான் உண்மைன்னு நம்புனேன்னா மறுபடியும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் போராடினேன். இன்னைக்கு போலியான உறவுகள்
அத்தனையும் இல்லை. இப்போ ஒரு புனிதமான ஒரு மனுஷியாக நான் வாடுறேன். இப்போ எனக்கு முன்ன இருந்ததை விட என்னால் சிறப்பாக வாட முடியும், சாயப்பாவோட பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தாட் அதிகமாக இருக்கு. நான் புது வேகம் எனக்கு பிறந்திருக்குது. அதுக்கு முன்னாடி வாரத்துக்கு எல்லா நாளும் கோயிலுக்கு போவேன், என்னோடய பிரச்சனைகள் தீராதா. ஆனால் இப்போ கோயில், நீங்கள் சொன்னீங்க உங்கள் வீட்டை கோயிலாக மாற்றுங்க, வீட்டை கோயிலாக மாற்ற முடியலன்னா மனுஷ கோயிலாக மாற்றினா கூட போதும்னு. நான் வீட்டை கோயிலாக மாற்ற முடியல என்னால், ஆனால் மனசை நான் கோயிலாக்கிக்கிட்டேன். புனிதமான விஷயங்களுக்கு மட்டும்தான் என் மனசுக்கு அளவுடு. மீது எதை வந்தாலும் அது மூலமாக என்ன சந்தோஷம் எனக்கு கிடைச்சாலும் அதை வேண்டான்னு சொல்லி நான் ஒதுக்கிட்டேன். ஆனால் இப்போ ஒரு சுதந்திரமான மனுஷியா வாழ்க்கையில் பெரிய வரலாறு படைப்பதற்கான விஷயத்தை அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கேன். நான் கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு சாயப்பாவோட குழந்தையாக இருந்ததாலையும் அன்பேசாய் குடும்பத்தில் நான் இருந்ததாலையும் நான் வளர்ச்சி அடைந்தேன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எல்லாரையும் டெஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அன்பேசாய் இப்போ வந்ததுக்கப்புறம் உங்களது எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. இது வந்து ஒரு சினிமா படத்துக்கு வந்த நெவியூஸ் கிடையாது. ஒருத்தவங்க உண்மையான ஒரு மனுஷை, உண்மையான ஒரு மனுஷை வாழ்க்கையை எதிர்த்து கடவுள் நம்பிக்கையோட போராடும்போது அது மூலமாக பட்ட வலி, பட்ட கஷ்டங்களை பக்கம் பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருந்தாங்க. அத்தனை வழிகளையும் அவங்க தாண்டினதால தான் வாழ்க்கைன்ற ஒரு சுவாரஸ்யத்துக்குள்ள நுழையிறாங்க. திரும்ப சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி கிடையாது. வாரம் வாரம் 10 விளக்கு வச்சா வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடாது. விளக்கு வச்ச இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும், விளக்கு வைக்காத இடத்துல இருள் மட்டும்தான் இருக்கும். அப்போ 10-15 விளக்கு வச்சா அந்த இடம் மட்டும்தான் வெளிச்சம் வரும். சில பேர் கோயிலுக்கு வெளியில் வைப்பாங்க, ஆலமரத்துக்கு அடியில். ஆலமரத்துக்கு அடியில் அடிக்கிற காற்றுக்கு விளக்கு அணையாமலாக இருக்கும். நீங்கள் ஏற்றி வச்ச விளக்கு உடனே அணையுது. கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ மூட நம்பிக்கைக்கு எதிராக போனால் இப்படி தான், அதை நீ கையில் எடுக்காத, புத்தியை யோசி. புத்திக்குள்ள சில விஷயத்தை கொண்டு வா, அதில் என்ன சரி என்ன தப்புன்னு பாரு. கடவுள் கோயிலில் இல்லை, உன் மனசில். கடவுள் பணக்காரர்கிட்ட இடத்துல இல்லை. எந்தெந்த மனசு சுத்தபத்தமாக இருக்கோ அந்த மனசு, அவன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் கடவுளுக்கு ஒன்று தான். நீ கோயில் தட்டில் 1000 ரூபாய் வச்சதால மட்டும் நீ கடவுள் மேலே ரொம்ப அன்பாக இருக்க, 1 ரூபா போடுறதால கடவுள் மேலே கஞ்சத்தனமாக இருக்கிறது கடவுள் பார்க்கல. நீ என்ன நினச்சி போடுற அந்த 1000 ரூபாயும் அந்த 1 ரூபாயும் அதுக்கு தான் உனக்கு வாழ்க்கை. அப்போது வெளியில் தெய்வங்கள் இருக்குதான்னா சத்தியமாக கிடையாது. எங்கே இருக்குதுன்னா உள்ளே தான் இருக்கு. உள்ளே இருக்கிற கடவுள் வெளியில் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு தான் இத்தனை கோயில்களும். கோயிலுக்கு போகிறவங்க அத்தனை பேரோட வாழ்க்கையை மாறி இருந்துச்சுன்னா இன்றைக்கி 90% மக்களோட வாழ்க்கை மாறி இருக்கும். ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். இது நம்ம தெரிஞ்சவங்க மூலமாக நடந்தது, அன்பேசாய் குடும்பம்ல. அந்த அம்மாவுக்கு ஒரு குடிகார பையன், அந்த பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு. ஆனால் அந்த பையன் தான் பொண்டாட்டியாக அடிக்கிறதும் உதைக்கிறதும் வாடிக்கை. கடைசியில் அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுச்சு, போயிட்டாங்க, சாரி. அதுக்கப்புறம் இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட கதறாரு, நீ வந்துடு, நான் இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். உடனே அந்த லேடி எகைன் வருது, மறுபடியும் தண்ணி அடிக்கிறாரு, மறுபடியும் இனி உன்னுடைய சோறு வேண்டாம் எதுவும் வேண்டாம் எனக்கு, நான் தன்னன் தனியாக மானத்தோடு வாடுறேன்னு சொல்லி
குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ணது சரியா தப்பான்றது கேள்வி இல்லை, அதுக்காக இதை பேசலை. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஊரில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் போக ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாவோட சம்பளம் என்னவோ மாதத்துக்கு 10,000 ரூபாய். அந்த அம்மாவுடைய புருஷன் வந்து ஒரு கூலி தொழிலாளி, டெய்லியும் வேலைக்கு போனால் தான் காசு. வேலைக்கு போவார், நைட்டு தள்ளாடிக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவார். பெத்த அம்மா வேணால் சகிச்சுக்கலாம், பொண்டாட்டி சகிச்சுக்க மாட்டாங்களோ என்னமோ தெரியல, போயிட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக பாரங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த அம்மா போகாத கோயிலே கிடையாது, பண்ணாத பரிகாரமே கிடையாது. எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அத்தனை ஊருக்கும் அந்த நேரத்தில் போயிட்டு எந்த நேரத்தில் பூஜை பண்ணணுமோ அந்த நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், 10,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் பரிகாரம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 500-600 ஆகும். அந்த அம்மாவுக்கு சம்பளம் பத்தல, இன்னும் ரெண்டு வீட்டுக்கு வீட்டு வேலை செஞ்சு பண்ணாங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். நான் கேட்டேன், எப்படிமா இருக்காங்க அப்படின்னு, இன்னும் குடிச்சுட்டு தான்ப்பா இருக்காங்க. நான் உடனே சொன்னேன், நீங்கள் சாயப்பாவை கும்பிடுங்களேன் தம்பி, எல்லா சாமி கும்பிட்டேன் தம்பி, சர்ச்சுக்கு போயிட்டேன், மசூதிக்கு போயிட்டேன், மசூதியாக தர்காவான்னு தெரில, மசூதியாக எதுமா சொன்னாங்க, அங்கே போயிட்டேன், இந்த ஊரில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் போயிட்டேன், வேறு மாநிலத்துக்கு தான் போக முடியல, காசு இல்லை. வேறு ஸ்டேட்டில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போக சொல்கிறாங்க, அதுக்கு காசு இல்லை அப்படின்னாங்க. சாய்பாவை கும்பிட்டீங்களா? கும்பிட்டேன் தம்பி, அதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இப்படி தான் சொன்னாங்க. அவங்களோட ஸ்லாங் அப்படி தான் இருந்தது. அதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டேன், அர்ச்சனைலாம் பண்ணேன், அன்னதானத்துக்கு காசும் கொடுத்தேன், ஆனால் மாறலை. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருந்தா அந்த மனுஷன் மாறி இருப்பான், அதுதான் மேட்ரு. இந்த அம்மா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அந்த மனுஷன் மாறி இருப்பான். ஏன் ஒரு குடிக்கார ஆளை மாற்ற முடியாது? நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் ஒரு மனுஷனை மாற்றணும்னா அவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அந்த மனுஷன் மேல நீங்க நம்பிக்கை வச்சாதான் அந்த மனுஷன் மாறுவான். ஆனா நீங்க அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கல, கடவுள் மேலையும் நம்பிக்கை வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க திருந்த வேண்டிய மனுஷன் மேலையும் நம்பிக்கை வைக்கல, கடவுள் மேலையும் நம்பிக்கை வைக்கல. நீங்க வச்சதெல்லாம் நம்பிக்கை பரிகாரம் பண்ணா நடக்கும். நான் கேட்கிறேன், சாமிக்கு வந்து ஒரு தேங்காய் முடியும் ஒரு வாழைப்பழமும் 4 விளக்கும் வச்சா அவர் சரி பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா? இது எதுவுமே அவசியமே இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அவசியமே இல்லை. ஒன்னே ஒன்று தான், என் பையனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது, என் சாமி வெளியில இல்லை, என் சாமி எனக்கு உள்ள இருக்கு, அந்த சாமி என்னை காப்பாற்றும் அப்படின்னு அந்த உறுதிப்பாடு அந்த அம்மாவுக்கு இருந்திருந்துச்சுன்னா அந்த மனுஷன் ஒரே வருஷத்தில் திருந்திருப்பான். ஆனால் அந்த அம்மா அந்த ஆள் மேலே நம்பிக்கை வைக்கல, சாமி மேலேயும் நம்பிக்கை வைக்கல. அதனால தான் இத்தனை கோயில் குளம், இப்படி போனால் 2 கிலோமீட்டரில் வீடு வந்துடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கொடுத்த ஆடியோ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், 2 கிலோமீட்டரில் தூரத்தில் வீட்டை வச்சுக்கிட்டு 2,000 கிலோமீட்டர் சுற்றினா மட்டும் இல்லை, 2,00,000 கிலோமீட்டர் சுற்றினா கூட நீங்கள் அடைய வேண்டிய இடத்த அடையவே முடியாது. எப்படி அடைய முடியும்? 2 கிலோமீட்டர் டைரக்ஷன் அங்கே தான் இருக்குது. நீங்கள் 2,00,000 மைலு இல்லை 2,000,000 மைலு நீங்கள் போனால் கூட நீங்கள் அந்த இடத்த அடைய முடியாது. அப்போ கடவுளை அடைவதுன்றது ரொம்ப சிம்பிள், மனசில் சில விஷயம் கெட்டு போய் கிடக்குது, அதை சரி பண்ணிட்டால் போதும். ஒரு பைக் இருக்குது, திடீர்னு ஒரு 60,000 ரூபாய் ஒரு பைக் கொடுத்து வாங்குறீங்க, அந்த பைக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு வேலை, ஒரு அதிகபட்சமாக ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு ஒரு செலவு, பைக்கு ஓடலை அப்படின்னு சொல்லி அதை தீ வச்சு கொளுத்திடுவீங்களா,
இல்லை எங்கேயாவது தள்ளி விட்டுருவீங்களா, இல்லை அடுத்த பைக்கு போவீங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு அந்த பைக் ஓடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பைக்கு ஓடாது, அதை சரி பண்ண நீங்கள் நினைக்கவே இல்லை. அந்த பைக்கு ஓடாது ஓடாது ஓடாது, அதை தூக்கி போடு, அதை தூக்கி தான் போடணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க. இது நல்ல முடிவா இல்லை மோசமான முடிவா, இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வண்டியோ மிக்சியோ கிரைண்டரோ ஒரு 10,000 ரூபாய்க்கு, அதிகபட்சம் 10,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொருள், அதிகபட்சமாக ஒரு 500 ரூபா செலவு பண்ணால் சரி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியாக இருக்குது 3,500 ரூபா நினைக்கிறேன், மிக்சி 3,500 ரூபா 4,000 ரூபா வருது, அதில் ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுது, காயில் போயிடுது. அந்த மிக்சியை தூக்கி போட்டவங்க சிலர், ஆனால் முக்கால்வாசி பேர் காயில் போயிடுச்சா, அந்த காயில் கட்டுறதுக்கு 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அதை கட்டுறாங்க, மறுபடியும் அடுத்த 6 மாதத்துக்கு வருது. நீங்கள் எந்த மிக்சி வாங்கினாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த காயில் போக தான் செய்யும். காயில் போகாத மிஷினே இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் வேலைன்னு இருக்குது, தேய்மானம் இருக்குது. ஏன் மனுஷனுக்கே தேய்மானம் ஜாஸ்தி, அதனால தான் அவனுக்கு வந்து எலும்பு தேஞ்சிடுச்சு, ஜாயின்ட் தேஞ்சிடுச்சு, அது தேஞ்சிடுச்சு, இது தே மனுஷனுக்கு வரலாம் மிஷினுக்கு வரக்கூடாதா, இல்லை மிஷினுக்கு வரலாம் மனுஷனுக்கு வரக்கூடாதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்த மட்டும் நம்ம சரி பண்ணுறோம், மறுபடியும் 5 வருஷத்துக்கு வருது. அதே மாதிரி தான் மனசு கெட்டு போய் கிடக்குது, மனசில் 1-2 விஷயத்தை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்போ என்ன குழப்பம் உங்களுக்கு, என் பிரச்சனை தீரணும், எந்த கோயிலுக்கு போகலான்றது குழப்பமா, இல்லை என் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு நிறைய மருந்து இதில் இருக்குது, இதை நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிட்டு உட்காந்துட்டு யோசிக்கிறது, அது மூலமாக தெளிவை ஏற்படுத்திக்கிறது புத்திசாலித்தனமா? விநாயகர் முருகர் இந்த கதை தெரியும் நினைக்கிறேன், இந்த உலகத்தை சுற்றி வந்தால் உனக்கு ஞானப்படத்தை கொடுப்பேன்னு சொல்லுவார். பாவம் நம்ம முருகரோ எல்லா கோயிலுக்கும் போவார், பழனிமலை அங்கே எங்கன்னு சொல்லி அந்த பழத்துக்கு. நம்ம விநாயகர் என்ன பண்ணுவார், அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டுருப்பார். ஏன்னா அம்மையும் அப்பனும் தான் தெய்வம். இதெல்லாம் ஒரு இது, உலகன்றது உனக்கு பெத்தவங்க தான், இது ஒரு கதை. என்ன கரு, அதை தான் யோசிக்கணும். அப்போது உங்களோட பிரச்சனைகள் வெளியில் கிடையாது, உள்ளே இருக்கு. உள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் தேடினா கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருப்போம். ஒரு பொருள் எங்கே இருக்குதோ அது அங்கே தான் போய் தேடினா தான் அது கிடைக்கும். நான் ஒரு கீயை விட்டுட்டேன், ஒரு பைக்கை விட்டுட்டேன், அதிகபட்சமாக எங்கே இருக்கும், பைக்கு வந்து கீழே பார்க்கிங்கில் இருக்குது. அப்போ சாவி எங்கே இருக்கும், பார்க்கிங்கில் இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகல. அப்போ எங்கே தேடணும், அங்கே தான் தேடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸில் போய் தேடுவோம். ஆஃபீஸில் தேடணும்னா அப்புறம் எப்படி அங்கேருந்து இங்கே வந்திருக்க முடியும்? இதெல்லாம் உங்கள் உதாரணத்துக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு 4-5 உதாரணத்தை சொன்னால் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இத்தனை உதாரணங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை இல்லை, நான் போய் சாவியை போயிட்டு ஆஃபீஸில் போய் தேடுறேன்னா சொல்லுவாங்க, அட பைத்தியக்காரனே, நீ ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு இந்த வண்டியில் தானே வந்த? ஆமாம் வந்த. அப்போ சாவி போட்டால் தானே வண்டி ஓடும்? ஆமாம். அப்போ அந்த சாவியை போட்டுருப்பேன்ல? ஆமாம் போட்டேன். அதை ஸ்டார்ட் பண்ணி தானே இங்கே வந்த? ஆமாம் வந்தேன். இப்போ நீ ஆஃபீஸில் போய் தரது பைத்தியக்காரத்தனமா? இல்லைங்க. அப்போ எங்கே தேடணும், பார்க்கிங்கில் இருந்து வீடு வரைக்கும் தேடணும். எதிர் வீட்டில் தேட முடியாது, ஏன்னா நம்ம அங்கே போகல. அங்கே ஒரு வேளை போயிருந்தா பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துருக்கலாம். நீ எங்கேயும் போகல, வீட்டை உண்டு எங்கேயும் போகல. இப்போ மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கெடுக்கிற, அப்போ நீ எங்கெங்கெல்லாம் போன, அங்கெல்லாம் தேடு. எங்கேயும் போகலையே, அப்போ இங்கே தான் இருக்குது. அப்போது இருக்கிற இடம் இப்போ எங்கே இருக்குது அந்த பொருள் அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்துடுச்சு, ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு, ஒரு கிளியர் வந்துடுச்சு. அப்போது இந்த இடத்துல தான் இருக்குதா? எஸ், இங்கே தான் இருக்குது. இங்கே தேடுனா கிடைக்கும், இங்கே தேடாமல் எங்கே தேடினாலும் அது கிடைக்காது. அதே தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் வெளியில் சத்தியமாக இல்லை, உள்ளே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. எங்கே? இங்கே நெஞ்சில தான் இருக்குது. நெஞ்சுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது. சரி, கடவுள் எங்கே தான் இருக்காரு? கடவுள் எங்கே இருக்காருன்னா, எல்லா மனுஷங்கிட்டையும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது, நான் கற்பனை பண்ணி சொல்லிட்டேன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் நானும் சொல்லிட்டார். எல்லாரும் கடவுளா? எஸ், நீங்கள் கடவுள், நான் கடவுள். கடவுள் தன்மையை நம்ம அடையலைன்றதுக்காக நம்ம கடவுள் இல்லைன்னா இட முடியாது. நாமளும் கடவுள் தான். அதை உணர்ந்தா நம்ம ஆத்மா எங்கே போகுது? எங்கே போய் அடுத்த பிறவி இல்லாத இடத்துக்கு எங்கே போய் நிற்கும்? கடவுளோட பாதம். கடவுளோட பாதம்ன்றது கடவுள்கிட்ட சரணடைகிறதும் கடவுளுக்குள்ளே ஒன்றாகிறதும் இந்த ஆத்மாவோட வேலை. அப்போ இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் கடவுள். அது கடவுள் தன்மை இல்லை, மனிதத்தன்மையாகவும் இல்லை, அது கொஞ்சம் மிருகத்தன்மையாக இருக்கு. அதை மாற்றணும். அதை மாற்றிட்டோம் அப்படின்னா அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மனுஷனை திருத்தணும்னா நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம். உங்களால் முடியுன்றதை நம்புங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார்ன்றதை நம்புங்க. இதுதான் பாயிண்ட் ஒன். ரெண்டாவது, உங்க மனுஷன் திருந்துவான். நீங்க எந்த மனுஷன் இப்படி மோசமா போயிட்டானோ அவன் திருந்துவான். ஏன்னா நீங்க திருத்தல, கடவுள் உங்க மூலமா வந்தோ இல்ல வேற யார் மூலமாவது வந்தோ அந்த கடவுள் அவனை திருத்துவாரு. இந்த மாதிரி உங்களோட நம்பிக்கை 100க்கு 100 இருந்தா மட்டும்தான் இது பூஜ்யத்தில் இருந்து 1 ஆகும், 2 ஆகும். இல்லைன்னா பூஜ்யத்தில் இருந்து மைனஸ் தான் போயிட்டே இருக்கும். நான் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இதுக்குள்ளேயே இருக்கு. இதை சீக்கிரமாக சால்வ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது உங்கள் இஷ்டம். இல்லை இதை இப்படியே வச்சுக்கிட்டு நான் வந்து கடவுளை தேடுறேன், நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கிறது உங்கள் இஷ்டம். கடவுள் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீ எதை எடுத்துக்கிறோ எடுத்துக்கோ. நான் இதை தான் எடுன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு நல்லதையும் சொல்லிட்டேன், கெட்டதையும் சொல்லிட்டேன். உன் பிரச்சனைக்கு தீர்வுகள் இப்படி தான் கிடைக்குதுன்றதையும் நான் சொல்லிட்டேன். இனி ஓம்பாடு. இதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும்? கடவுள் உங்களுக்காக எக்ஸாம் எழுதுறதுனா அப்போ எதுக்கு உங்களை படைக்கணும்? கடவுள் உங்களுக்காக கடன் அடைக்கணும்னா அப்புறம் உங்களை எதுக்கு படைக்கணும்? இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ 4 பேருக்கு உதவிகளும் செய்யணும். இதையும் ரொம்ப முக்கியம். 4 பேருக்கு உதவிகள் செய்யணும். 4 பேரோட வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வழியை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கும், நீங்கள் எந்த மனுஷனை பார்த்து ஒரி பண்ணுறீங்களோ அந்த மனுஷனுக்கும் அதில் பங்கு உண்டு. இதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடி போனீங்கன்னா எங்கேயும் கிடைக்காது. கோயிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. அந்த கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணுன்னா, கடவுளே என்னை இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டுருக்கேன், நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும். ஆனந்தமாக போனோம். கண்ணீரோடு போனால் அங்கே பதில் இல்லை. ஏன்னா அந்த பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கண்ணீரை நீங்கள் தான் துடைக்கணும், அவர் துடைக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை இறங்கிட்டீங்கன்னா அவர் மற்ற விஷயத்தை பார்த்துப்பார். அதானே சொல்கிறாரு, ஒரு அடி முன்னாடி எடுத்து வைப்பா, நீ முன்னாடி எடுத்து வைக்காத வரைக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன். சொன்னாரா இல்லையா? அவர் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னது தான் செய்வார், செய்வதை தான் சொல்வார். அவர் சொல்லிட்டாரு, ஒரு அடி எடுத்து வை, நான் உனக்கு மற்ற இடத்துல எடுத்து வைக்கிறேன். நீ அடி எடுத்து வைக்காத வரைக்கும் நான் அடி எடுத்து வைக்க முடியாதுன்றது தான் கடவுளுடைய அகராதி, கடவுளோட டெஃபினேஷனே அதான். உனக்கு என் உதவி வேணும்னா இதை நீ செய். இதை செஞ்சா உனக்கு உதவிகள் கொட்டும். இதை செய்யலைன்னா நான் எப்படி உதவிகள் செய்ய முடியும்? அதனால் இத்தனையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ஆடியோ முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி அதுக்கப்புறமா அடுத்த வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். ஓம்
சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா.